நீர் யானைகளை தாக்க எந்த விலங்கும் விரும்புவதில்லை. ஏன் தெரியுமா? மிகவும் ஆபத்தான விலங்காக திகழும் நீர் யானையை மற்ற விலங்குகள் நெருங்குவதற்கு கூட விரும்புவதில்லை. இதற்கான காரணம் என்ன என்பதை விளக்கிக் கூறுகிறது இந்த பதிவு. காட்டில் வாழும் விலங்குகள் ஒவ்வொன்றும் தனித்தனியான குணங்களை கொண்டுள்ளன. மான் போன்ற சில விலங்குகள் அமைதியாக இருக்கும். புலி மற்றும் சிங்கம் போன்ற விலங்குகள் எப்போதும் ஒருவித ஆக்ரோஷத்துடனேயே இருக்கும். ஆனால் அவற்றை விட மிக ஆக்ரோஷமான விலங்கு என்றால் அது நீர் யானைதான். இதற்கு முக்கிய காரணம் இதனுடைய அதிக எடைதான். மற்ற விலங்குகளைப் போல் நீர் யானை இறைச்சியை உண்ணாது. ஏனென்றால் இது ஒரு தாவர வகை விலங்கு. நீர் யானைகள் 2 வருடத்திற்கு ஒருமுறைதான் குட்டியை ஈனும். குட்டியை ஈனுவதும் பாலூட்டுவதும் தண்ணீரில்தான். பொதுவாக நீர் யானை குட்டிகள் அனைத்தும் நீருக்கு உள்ளேயே பிறப்பதால் தனது முதல் மூச்சுக்காக நீரில் இருந்து மேலே வருகிறது. தனது வாழ்நாளில் பாதி நாட்களை நீரிலேயே கழித்தாலும் நீந்த தெரியாத விலங்கு இது. நீரில் இருக்கும் தாவர உண்ணிகளையும் நிலத்தில் இருக்கும் புல் உள்ளிட்ட தாவரங்களையும் உண்ணும். யானைக்கு அடுத்தபடியாக நிலத்தில் வாழும் மிகப்பெரிய விலங்கு நீர் யானை. பொதுவாக முதலைகள் மற்ற விலங்குகளை தாக்கும் வல்லமை படைத்தவை. இருப்பினும் நீர் யானைகளை கண்டால் மட்டும் தாக்குதலை தொடுக்காமல் சற்று பின்வாங்கிவிடும். ஏனென்றால் நீர் யானையை விடவும் முதலை பலமானது அல்ல. ஆக்ரோஷமான நீர் யானையின் எடை சுமார் 1800 கிலோ. இதன் உயரம் 1.6 மீட்டர். நீர் யானைகள் 180 டிகிரி கோண அளவில் வாயை திறக்கும் திறன் பெற்றுள்ளன. மேலும் இதன் கடிக்கும் திறன் ஒரு சதுர அங்குலத்திற்கு 2000 பவுண்டுகள் ஆகும். நீர் யானையின் சராசரி ஆயுட்காலம் 40 முதல் 50 ஆண்டுகள். இவை கூட்டமாக வாழக்கூடியவை என்பதால் ஒரு கூட்டத்தில் குறைந்தபட்சம் 40 நீர் யானைகள் இருக்கும். முதலையின் கடிக்கும் திறனும் அதிகம்தான். ஆனால் நீர் யானையின் திறனை விட குறைவு. அதையும் மீறி தாக்கினால் நீர் யானை முதலையை கடித்துக் கொன்றுவிடும். ஒரு விதத்தில் முதலை மிகவும் புத்திசாலித்தனமான விலங்குதான். ஏனெனில் பெரிய நீர் யானைகளை தாக்காமல் வலிமை குறைந்த குட்டி நீர் யானைகளை தாக்கிவிடும். மேலும் இறந்த நீர் யானைகளின் இறைச்சியை உண்ணும். உலகில் உள்ள விலங்குகளில் மிகவும் ஆபத்தான விலங்கு நீர் யானை. முதலை மட்டுமின்றி சிங்கம் மற்றும் புலி போன்ற பெரிய விலங்குகள் கூட நீர் யானையை தாக்க விரும்புவதில்லை. பொதுவாக மற்ற விலங்குகளையோ அல்லது மனிதர்களையோ தானாக சென்று நீர் யானைகள் தாக்குவதில்லை. ஆனால் இதன் வழியில் யாரேனும் குறுக்கிட்டால் மிகவும் மூர்க்கத்தனமாக தாக்கிவிடும்.